வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரிய சந்திரா. இன்னைக்கு நாம ஒரு அருமையான புக்கை பத்தி பார்க்கலாம். அதாவது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் வீடியோட பார்க்கலாம். உங்களுக்கு அந்த புக்கை எழுதுனவர் வந்து பாத்தீங்கன்னா பர்க் அலல், அதாவது த பேரபிள் ஆஃப் த பைப்லைன். இதுல ரெண்டு நண்பர்களோட கதையை பார்க்கலாம். ரெண்டு நண்பர்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேறாங்கன்றத பார்க்கலாம். சோ அந்த ரெண்டு நண்பர்கள் பேர், ஒருத்தர் வந்து பேப்லோ அண்ட் இன்னொருத்தர் ப்ரூனோ. அவங்களோட கதையை தான் பார்க்க போறோம். அந்த புக் த பேரபிள் ஆஃப் தி பைப்லைன். இது ஒரு உண்மையான கதை. ஸோ பேப்லோ வந்து ஒல்லியா இருப்பாரு, ப்ரூனோ வந்து குண்டா இருப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கலாம். இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல சிம்பு சொல்லுவாரு, அதாவது வாழ்க்கையில முதல்ல ஜெயிக்கிறவன் ஹீரோ கிடையாது, கடைசியில எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் ஹீரோ அப்படின்வாரு. அந்த மாதிரி தான் இந்த கதை, ரெண்டு ஹீரோக்களோட கதை. ஸோ இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ், அதாவது ஒரு வில்லேஜ், ஒரு வில்லேஜில் ரெண்டு இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, படித்து முடிச்சிட்டோம், அடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் செய்யணும்னா நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு உடனே அவங்களுக்கு எதுவும் தெரியறதில்ல, ஏதோ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஐடியா வருது, நம்ம எப்படியெல்லாம் வேலை செய்யறது, எங்க போறது, நம்ம சின்ன வயசுலேருந்து வில்லேஜ்லேயே வாழ்ந்துட்டோமே, ஸோ நம்ம எந்த மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. நியூஸ் பேப்பர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது, அதாவது வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல தண்ணி இல்லை. அந்த வில்லேஜ் பேர் ஸ்பிரிங் வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, எங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா பணம், அதாவது பக்கெட் கொடுத்துருவாங்க. டெய்லி குளத்திலிருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துடணும். ஒரு குடம் எடுத்துன்னு வந்தா, அதாவது ஒரு பக்கெட் எடுத்துன்னு வந்தா ₹1, அந்த மாதிரி அவங்களுக்கு பணம். ஒரு நாளைக்கு 100 பக்கெட் எடுத்தா ₹100, 200னா 200, எவ்வளவு எடுத்துன்னு வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ரெண்டு பேரும் வேலை கிடைச்சிருச்சு, செம்ம சந்தோஷமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓடி ஓடி ரெண்டு பேரும் தண்ணி எடுக்கிறாங்க, ஓடி போடி தண்ணி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா உழைக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில முதல் முறை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதனால வந்து அந்த வாழ்க்கையை அந்த வேலையை மனசார நேசிச்சு அவங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற போது அவங்க கனவு கணக்கு போடுறாங்க, உட்காந்து நான் இவ்வளவு பணம் சம்பாரிச்சிருவேன், நான் இன்னும் ஒரு மாசத்துல இவ்வளவு சம்பாரிச்சிருவேன், வருஷத்துல இவ்வளவு சம்பாரிச்சிருவேன், அப்ப நான் இது வாங்கிடுவேன், அது வாங்கிடுவேன், என்னோட கனவை நிறைவேற்றிடுவேன், நான் மொபைல் வாங்கிடுவேன், நான் லேப்டாப் வாங்கிடுவேன், நான் வந்து பைக் வாங்கிடுவேன், நான் கார் வாங்கிடுவேன், நான் வீடு கட்டிடுவேன், நான் மாடு வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து கனவு காண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எடுத்துட்டு நம்ம நிறைய சம்பாதிச்சிடலாம், என்ன ஒரு குடம் தண்ணி எடுத்தா ₹1 அப்படின்றாரு. நம்ம ப்ரூனோ என்ன தெரியுமா பண்றாரு, அவர் யோசிக்கிறாரு, நம்ம ரெண்டு ரெண்டு குடம் எடுத்துன்னு வந்தா ₹2 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குடம் பெருசா எடுத்து, அதாவது பக்கெட் பெருசா எடுத்துக்கினா இன்னும் தண்ணி நிறைய கிடைக்கும். அப்ப நாம் பேப்லோக்கு முன்னாடியே நம்ம பெரிய ஆளாகிடலாம் அப்படின்லாம் கனவு காண்றாரு. ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் ஏற்படுது. அதாவது பேப்லோக்கு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால அவருக்கு வேலை செய்யறது முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, என்னால வந்து நிறைய தண்ணி எடுத்து முடிய மாட்டேங்குது ப்ரூனோ மாதிரி. ப்ரூனோ வந்து ரெண்டு பக்கெட் எல்லாம் தண்ணியை டக்குன்னு எடுத்து வந்துடுறான், ஆனா என்னால ஒரு பக்கெட் தான் எடுத்து வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கணும், ஏன் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், தண்ணியா நம்ம எடுத்துன்னு வரணும். நாம வந்து பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கு பதிலா ஏன் பைப்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டா குழைய திறந்தா தண்ணி வந்துடும், நமக்கு பணமும் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அந்த பிளான் எடுத்து வந்து ப்ரூனோக்கு காமிக்கிறாரு. அந்த ப்ரூனோ என்ன திரும்ப பண்றாரு, ஏன்னா அவனை விட அதிகமா சம்பாதிக்கிறாரு இல்லையா, அந்த ஆணவத்துல அவர் என்ன பண்றாரு, அவரு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, இதெல்லாம் டைம் வேஸ்ட், எனக்கு பிளான் எல்லாம் சொல்லாத, இப்ப வேலை கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால இதே பார்க்கலாம், அது மட்டும் இல்ல உனக்கு என் மேல பொறாம, நான் உன்னை விட ஜாஸ்தி தண்ணியா இருக்கிறேன்னு சொல்லி, அதனால என் வேலை கெடுக்கிறதுக்காக நீ பிளான் இல்லான்னு சொல்லி என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பேப்லோ கிட்ட வந்து ப்ரூனோ கோச்சுக்குன்னு அவர் பாட்டு தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பேப்லோனால உண்மையாவே அவர் ஒல்லியா இருக்கிறதுனால அவருக்கு முடியறது இல்ல. அப்ப என்ன பண்றாரு, அவருக்கு அவரே யோசிக்கிறாரு, நான் வந்து இந்த ப்ராஜெக்ட பண்ணணும், நான் பார்ட் டைமா நான் பைப்லைனை நானே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு.
அவர் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற பணத்துல அவரு தன்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு. தன்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. தன்னோட பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பைப் வாங்குறது, கயிறு வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றாரு. இதுக்கு நடுவில் அவங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாமே அவரை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கேலி பண்றாங்க. அங்க உன் ஃப்ரெண்டு ப்ரூனோ டெய்லி தண்ணி எட்டுறது உன்னை விட அதிகமா சம்பாரிச்சிட்டு இருக்கான், இங்க என்னடா நீ குழி வெட்டிட்டு இருக்க, நீ என்ன நீனே நீ சாவறதுக்கு நீயே குழி வெட்டிக்கிறியா, அடே முட்டாள், இப்ப தண்ணி எடுக்கிறத விட்டுட்டு இங்க என்ன குழி வெட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை ஏளனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அதை பார்த்துட்டு அதான் ப்ரூனோக்கு ஒரு சந்தோஷம் ஆயிப்போகுது. என்ன ஆயிப்போகுதுன்னா, நாம் அவன் இல்லை, அவனை விட நான் அதிகமா சம்பாரிச்சிட்டேன், அதனால நான் ஒரு சின்ன வீடு வாங்கிட்டேன், நான் மாடு வாங்கிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், அவன் பாரு பயத்துக்கார மாதிரி போயிட்டு இதோ நோண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிக்கிறான். அதே மாதிரி அவனை ஊருக்காரும் பாராட்டுறாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா ஹார்ட் ஒர்க் வந்து என்னைக்குமே ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது ப்ரூனோக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போது ரொம்ப காய்ச்சல் வந்துருது, அதனால அவரால் தண்ணி எட்டர முடியறதில்ல, அவரோட இன்கமும் குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, கம்மியா தண்ணி எட்டுனதுனால அவர் வேலையை விட்டு நிறைய பேர் தூக்கிடுறாங்க, நீ தண்ணி சரியா எடுத்துன்னு வர மாட்டேன்னு. ஆனா அதே சமயத்துல நம்ம பேப்லோ என்ன பண்ணாரு அப்படின்னா, பைப் லைனை செஞ்சு முடிச்சுட்டு அதுல இருந்து தண்ணி வர்றதையும் செஞ்சிட்டாரு. தண்ணி வந்தது செஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்கா தண்ணி எல்லார் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுல மீட்டரை செட் பண்ணிடுறாரு, யார் யாருக்கு எவ்வளவு தண்ணி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரு பணமும் சம்பாதிக்கிறாரு. அதாவது பேசிவ் இன்கம்மா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஆக்டிவ் இன்கம்ன்றது நம்ம செஞ்சாதான் வரும், பேசிவ் இன்கம்ன்றது நம்ம வேலை செய்யலனாலும் வரும், ஆனா நம்ம செஞ்ச வேலை நடந்துட்டே இருக்கணும். அதான் பேப்லோ பண்ணாரு. பேப்லோ பண்ணதுனால ப்ரூனோக்கும் வேலை போயிடுச்சு, அதனால ப்ரூனோவும் உடம்பு சரியில்லாம உட்காந்துட்டு இருக்கான். இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது தவறு கிடையாது, ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னா நம்ம பேப்லோ மாதிரி யோசிச்சாதான் முடியும். எனக்கு இன்னைக்கு உடம்புல பலம் இருக்கு, அதனால நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். நீங்க போனீங்கன்னா நாளைக்கு வயசான காலத்துல பணம் இல்லாத உங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நம்ம வயசானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பேசிவ் இன்கம், அதாவது நம்ம வேலை செய்யலனாலும் நம்மளுக்கு இன்கம் வரணும். ஸோ நம்ம இன்கம் லெவல் பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரூனோ கிட்ட சுத்தமா ஜீரோக்கு வந்துட்டாரு, ஆனா பேப்லோ ஹீரோ ஆயிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரம்பத்துல ஜெயிக்கிறவன் ஹீரோ கிடையாது. நிறைய பேர் ஊர்ல இப்பதான் சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சி 10-15,000 சம்பாதிக்கிறானா, அவன் கையிலே பிடிக்க முடியறதில்ல, ஏன்னா ஆரம்பத்திலயே அவன் ஹீரோ ஆயிடுறாங்க. அதே மாதிரி ஊர்ல யாராச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா, ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யும் போது, என்னடா இவன் வேலைக்கு போல, இவனுக்கு ஏதோ குறை போல இருக்கு, இவன் பாரு அந்த மாதிரி இந்த மாதிரி கையால் ஆகாதவன்னு சொல்லி அவன் வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ண பாக்குறாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க தான். அதாவது தனக்குன்னு ஒரு பிசினஸ் உருவாக்குறவங்க தான், தனக்குன்னு ஒரு பிளானை உருவாக்குறவங்க தான், தனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறவங்க தான், நம்பிக்கை உள்ளவங்க தான். அதாவது பேப்லோவை எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, உலகமே எதிர்த்தாங்க, நண்பனும் கை கொடுக்கல, வீட்லயே யாரும் கை கொடுக்கல, ஆனா அவரோட ஐடியாவை அவர் கரெக்டா பயன்படுத்தி அவர் பைப் லைன் நிர்மாணம் பண்ணி அதை நிர்ணயிச்சு அது வந்து தண்ணியை ஈஸியா கொண்டு வந்து அவர் சக்சஸ்ஃபுல் ஆனாரு. நல்லவங்க ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும், ஆனா நல்லவங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உள்ளவரா இருந்தீங்கன்னா நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சரியான வழியில் எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியணும்னு நினைச்சுக்கிறீங்கன்னா, நீங்க போற வழியை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அதுலயே தெரிஞ்சுக்கணும் நான் சரியான வழியில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மக்களுக்கு இன்னுமே ஆக்டிவ் இன்கம் என்னன்னா பேசிவ் இன்கம் என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணணும், என்னோட 20 வயசுல நான் எப்படி இருக்கணும், 25 வயசுல எப்படி இருக்கணும், 30 வயசுல எப்படி இருக்கணும். ஏன்னா 30 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க உருவாயிடும், அதுக்குள்ள நீங்க 4-5 பேர் ஆயிடுவீங்க எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் 30-40 வயசுல எப்படி இருக்கணும்,
நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல எப்படி இருக்கணும், அன்னைக்கு நம்ம பசங்களுக்கு எதிர்காலம் வந்துடும், அந்த எதிர்காலத்துல நம்ம கோடி கோடி நம்ம பணம் இருந்தால் தான் நல்லா வாழ முடியும், நல்லா நம்மளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அன்னைக்கு அந்த பசங்களுக்கு மான மரியாதை இருக்கும், நல்ல இடத்துக்கு போனா ரெஸ்பெக்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வாழணும்னா இப்ப இருக்கிற சின்ன வயசுல நமக்கு கிடைச்ச பிளான பேப்லோ மாதிரி நம்ம பேப்லோ மாதிரி நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஹோ ஹோன்னு வரலாம், இல்லைன்னா புருனோ மாதிரி நம்ம வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். நீங்க நல்லா யோசிங்க, நீங்க பேப்லோவா புருனோவா, ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும், நீங்க ஒரு டீமை உருவாக்க முடியும். தேங்க்யூ. ஜெய் டியூ சாஃப்ட். ஜெய் ஹிந்த்.